முக்கியமான விஷயமாக இருக்கும். எல்லா திசாபுதிகளும் எல்லாருக்குமே வருது, அதே நேரத்தில் எல்லாருமே எல்லா விஷயங்களுமே ஒவ்வொரு திசைக்கும் ஜோதிடர்கிட்ட போயிட்டுருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் நேயர்களும் சரி, ஜோதிடர்களும் சரி, ஜோதிட ஆர்வலர்களும் சரி, எடுத்த உடனே நம்மளுடைய வெற்றி ஸ்தானங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலாக நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஓப்பன் பண்ண கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு சில ரூல்கள் இருக்குது, பட் ஆனால் அந்த புள்ளி எதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது ஜெயிக்குமா தோக்குமாங்கிறத நீங்கள் வந்து ஒரு ஆய்வின் மூலமா எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளுடைய டைம் எப்போ நல்லா டைமாக இருக்குங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து நடத்த முடியும். அம்பானியாக இருந்தாலும் சரி, அதானியாக இருந்தாலும் சரி, சாதாரண பொது ஜனமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கணும்னா ஜாதகத்தில் எல்லா நாளுமே நல்ல நாளாக இருக்காது, எல்லா திசைகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்போ ஏதாவது ஒரு புள்ளி, ஒரு திசை, இந்த இடத்துல இருந்து வர்றவங்க தான் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஜாதகம் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு இவங்க அந்த ஸ்தானத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து வெற்றி புள்ளிகள்னு நம்ம சொல்லலாம், சில பேர் வந்து ஃபார்ச்சூனான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மெத்தேடில். நம்மளுடைய பராசர முறையில் என்ன சொல்லியிருக்காங்க, அபிஜித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அபிஜித் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே போயிடுவோம் திருவோண நட்சத்திரத்துக்குள்ளே போய் உட்காந்துவோம். ஸோ உத்திராடம் திருவோணம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ளே போய் உட்காந்துட்டு இதுதான் அபிஜித் நடப்போம். அது காலபுருஷனுக்கு சொல்லப்பட்ட அபிஜித். நம்மளுடைய ஜாதகத்தில் அபிஜித் அப்படிங்கிறது உங்களுடைய உச்சி காலம் என்று சொல்லக்கூடிய, அதாவது உங்களுடைய பத்தாம் இடத்தில், பத்தாம் இடத்துல இருக்குது. அந்த பத்தாம் இடத்துல தான் உங்களுடைய அபிஜித் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். அப்போது உங்களுடைய லக்னத்துக்கு அந்த பத்தாம் பாவம் நன்மையா தீமையா, அந்த புள்ளிகள் வெற்றி புள்ளிகளாக இருக்கா அல்லது தோல்வி புள்ளிகளாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு நம்ம வெற்றி புள்ளிகள் முடிச்சுட்டு அடுத்து போயிருக்கோம். சரியா? சரி. இப்போ வந்து கடன் பேசுறீங்களா? ஆமாம். ஒருத்தன் கடனை கட்டணும்னா நிறைய பேர் கடன் வாங்கிடுறாங்க, எப்படி கட்டுறது முடிஞ்சு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கடனை அடைக்க முடியுமா? சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ மேஷ லக்னம், காலபுருஷ லக்னம் வச்சு உங்கள் லக்னம் எதுவாக வேணால் போட்டுருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி புதன். சரிங்களா? கடனை கொடுக்கறதுக்கும் அடைக்கிறதுக்கும் இவர் தான் முதல் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். சரிங்களா? இவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தா கடன் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. கோடிக்கணக்காக வந்தாலும் பார்த்துக்கலாம் விட்றா அப்படிங்கிற ஒரு திமிர் இருக்கும், தெனாவிட்டு இருக்கும், பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற மென்டாலிட்டியோட பேசுவாங்க. இந்த புதன் கெட்டாங்க மட்டும் தான் கடனில் போய் லாக் ஆகும். ஃபஸ்ட்டு புதன்னாலே கடன். அப்போ காரகாதிபதி கடன்னால புதன், கமிட்மெண்ட்டுக்கும் புதன் தான், கடனுக்கும் புதன் தான். கமிட்மெண்ட் மிஸ் ஆச்சுன்னா கடனை மாறிடும். சரியா? அப்போது புதன் உங்களோட ஜாதகத்தில் பொருளாதாரத்தை கொடுத்தால் கடன் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் ஈஸியாக கட்டிடுவாங்க. இந்த கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக எல்லாம் வாங்கிட்டு ஈஸியாக டேக்கிள் பண்ணுறவங்க இவங்க தான். இதே புதன் கெட்டு போனவங்க, உயிர் ஸ்தானமாக வேலை செய்கிறவங்க, 1000 ரூபா வாங்கினாலே உட்காந்து நைட்டு போகிற தூங்காமல் இருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப கவனமாக இருக்கணும். புதனை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை கொடுத்துட்டார் சார், சரி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ புதன் அப்படிங்கிற கிரகம் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கல அப்படின்னா புதன் வந்து உங்களை கடனாளி ஆகிறான்னு அர்த்தம். சரி, புதனுடைய 22வது நட்சத்திரம் எதுங்க? புதன், கேது, சுக்கரன், சூரியன். சரிங்களா? 22வது நட்சத்திரம் சூரியன். இவர் கொடுக்கலன்னா இவரும் கொடுக்க மாட்டார், சூரியனும் கொடுக்க மாட்டார். அப்போ புதன் திசை தான் உங்களை கெடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கடனாளி ஆக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சூரிய திசையும் உங்களை கடனாளி ஆக்கும். சூரியனுடைய சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் கடனாளி ஆக்கும். அது தோக்கக்கூடிய புள்ளி, வெற்றி புள்ளி கிடையாது. அப்போ சூரியன் திசையில கவனமா இருக்கணும். அப்போ எப்போ கிரகம் நல்லா இருக்கலாம்? அதனுடைய 7வது புள்ளியான ராகு. அப்போ ராகு திசை நடக்கும்போது கண்டிப்பாக கடனை கட்டிடுவாரு. யாராவது புதன் வீட்டில் நின்று திசை நடத்தி கடன் வாங்கி கடன் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாலோ, சூரியன் வீட்டில் நின்று கிரகம் திசை நடத்தி எனக்கு கடன் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாலோ, அல்லது புதனோ சூரியனோ திசை நடத்தி கடன் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாலோ, ராகுனால் உங்களை காப்பாற்றக்கூடியவர். ராகு திசையோ அல்லது ராகுவின் சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலோ உங்களுடைய கடன் அடைபடும். வெற்றி புள்ளி இது எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்கணுமா இல்லையா? புதன் இங்கே இருக்காரா? புதனுடைய 22வது நட்சத்திரம் என்ன சொன்னோம்? 7வது. சரி, புதன் வந்து புதன் கேது சுக்கரன் சூரியன் 22வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம் யார்? ராகு. ராகுவினுடைய நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒன்று இங்கே இருக்கும், இன்னொன்று இங்கே இருக்கும், இன்னொன்று இங்கே இருக்கும். இதனுடைய 10வது பாவம் அதை பார்த்துக்கணும். எப்போவுமே 1, 4, 7, 10 தான் வெற்றி புள்ளிகள் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன்னா. அப்போ புதன் அப்படிங்கிற 6ஆம் பாவத்துக்கு, நான் புதன் கிரகத்தை பற்றி பேசினா 6ஆம் பாவத்துக்கு சொல்கிறேன், 6ஆம் பாவத்துக்குடைய வெற்றி புள்ளி எங்கே இருக்கும்? 1, 4, 7, 10. சரிங்களா? அப்போது புதன் கெடுத்துட்டாருன்னா சூரியனும் கெடுப்பார். இங்கே பாருங்கள், இங்கே சூரியனுடைய 1 நட்சத்திரம் இருக்கும். அப்போ 1ஆம் கேந்திரம் அவுட்டுன்னா 4ஆம் கேந்திரமும் அவுட்டு. சூரியனுடைய 1 புள்ளி இருக்கா, இது அவுட்டு. நேர் ஆப்போசிட் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரம் இல்லை, ஆனால் புதனுடைய நட்சத்திரமே இருக்கும்.
இந்த இடத்துல நின்று கிரகம் திசைனாலும் கடனை கட்டிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துக்கு 7வது நட்சத்திரமான ராகு இங்க இருப்பார். ராகு நட்சத்திரம் இருக்கும், திருவாதிரை இருக்குமா? இந்த இடத்துல நீங்க கிரகம் திசை நடத்தினாலும் அல்லது ராகு சார்ந்து நின்று கிரகம் திசை நடத்தினாலும் உங்களுக்கு கடன் அடையும். ஏன்னா இதனுடைய வெற்றி புள்ளி 10வது பாவத்துல இருக்கு. இல்லைன்னா இங்கிருந்து கிரகம் திசை நடத்தணும். ஒன்னும் ராகு இங்க இருக்கலாம், அல்லது ராகுவின் சார்ந்த ஒரு கிரகம் இங்க நின்றுட்டா போதும், இல்ல ராகு திசை நடந்தால் போதும், உங்களுடைய கடன் அடைப்படும், மாறவே மாறாது. தப்பி தவறி உங்களுடைய புதன் நல்லா இருக்கார் சார், புதன் கடன் எல்லாம் கொடுக்கல, நல்லா சம்பாதிக்க வச்சிட்டார் சார். ஏன்னா புதன் திசை நடக்குது, கடன்காரனாகனாங்க, நான் கடன் எல்லாம் இல்லாமல் கமிட்மெண்ட் ஆகிட்டேன், இப்போ பயங்கரமாக சொத்து சேர்த்திட்டேன், லோனாக கட்டிக்கிட்டு இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், வெளிநாடு போய் சம்பாதிக்கிறேன், ரெண்டு தொழில் வருது எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஆரம்பம் வேலை செய்யுது இல்லையா, ஆரம்பம் வந்து ரொட்டீன் ஒர்க்குன்னு போகும். அப்போ ரொட்டீன் ஒர்க் நல்லா இருக்கு. அப்போ சூரியனை சப்போர்ட் பண்ணுவார், புதன் நல்லா இருந்தால் சூரியனை சப்போர்ட் பண்ணிடுவார். ஆனால் ராகு ஹெவி வீக். அப்போ என்னாகும், ராகு திசை நடந்தாலும் ராகுவின் சாரத்தில் நின்று கிரகம் திசை நடத்தினா அவுட்டு. இந்த இடத்துல இன்னொரு கிரகம் திசை நடத்திடக்கூடாது, ராகுவின் சாரத்தில் நின்று கிரகம் திசை நடத்திடக்கூடாது. இந்த புதன் நல்லா இருக்காரு, இந்த சூரியனும் நல்லது பண்ணிடுவாரு, இந்த இடமும் இந்த இடமும் அவுட்டு. இந்த ஸ்தானத்துக்கு பாருங்க, 1-4-7 கேந்திரம். அப்போ இந்த கேந்திரம் உங்களுடைய லைஃபை மாற்றி அமைச்சிடும். ராகு திசை போச்சுன்னா ராகுல அப்படி இருப்பேன் இப்படி இருப்பான்பாங்க, ஒன்றுமே இல்லாமல் ஜீரோ ஆகிட்டுன்னு சொல்கிறவங்க இவங்க தான். புரியுதா? ஏன்னா திசை எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது உயிராக வேலை செய்தால் பொருளாக வேலை செய்தாங்க, உங்களுடைய கான்செப்ட். நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் சில ரூல்ஸ் வச்சுக்கோம், அந்த ரூல்ஸோடைய அடிப்படையில் தான் பார்ப்போம், சரிங்களா? அப்போது கடன் எப்போ அடையும் கேட்டால் இது தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ பாருங்க, அதே மேஷலாம் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு குரு திசை நடக்குதுங்க, ஒருத்தருக்கு குரு திசை நடக்குது. இந்த குரு நல்லா கேட்குங்க, இந்த குரு பொருளாதாரத்தை கொடுத்ததுன்னா கடன் வராது, சரிங்களா? ஏன்னா இது 1வது கேந்திரம்னு வச்சுக்கோங்க, இது 4, 7, 10. இது இந்த குரு அதாவது மேஷராதிக்கு விரையாதிபதியான குரு பொருளாதாரத்தை கொடுத்தால் குரு திசையில் கடன் வராது, நல்லா புரிஞ்சுக்கணும். குரு சனி புதன் கேது, குரு திசை கேது புத்தி வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. குரு திசையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ திசை நடக்கிற கிரகம் குரு திசைன்னு நட வச்சுக்கோங்க, குரு வந்து பொருளாதாரத்தை கொடுக்குறாருன்னா நம்ம இங்கே விரயம்னு எடுத்துகிட்டு இருப்போம், விரயம் ஆகாது. ஏன்னா குரு பொருளாதாரத்தை கொடுக்குறாரு இல்லையா. அப்போ குரு சனி புதன் கேது, 22வது நட்சத்திரம் வந்து கேது, அது பாருங்க கரெக்டாக இந்த இடத்துல நான் 10வது பாவத்தில் இருக்கு, இங்கிருந்து என்னும் போது 10வது பாவத்தில் இருக்கும். குரு திசை கேது புத்தி வரைக்கும் சூப்பராக சம்பாதிப்பாங்க, நல்லா அருமையாக சம்பாதிப்பாங்க. நல்லா குரு சார் போயிட்டு இருந்து சார், ஆனால் சந்திரபுத்தி வந்து அடி வாங்கினேன் சார், ஏன் சார் இருக்கேன், லக்னத்துக்கு 4வது அதிபதி சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா குரு கொடுத்தால் கேதுவும் கொடுப்பார், சந்திரன் கெடுப்பாரா? அப்போ சந்திரன் இந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல வேணா இருக்கட்டும், உச்சமாக இருக்கலாம், நீசமாக இருக்கலாம், ராகு சாதத்தில் இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கும், உங்களுடைய கான்செப்டில் யோகியாக இருக்கலாம், இந்து லக்னமாக இருக்கலாம், எங்கே வேணா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சந்திரன் சந்திரன்லேயே ஆட்சி ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சந்திரனில் பொருள் விரயமாகும், பொருள் விரயமாகும். ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி 4வது பாவத்தில் இருந்தால் சொத்து வாங்கி செலவு பண்ணுவான், அநியாயத்துக்கு அதிகமான செலவு, ஒரு சாதாரண சொத்தை கூட அதிகமான விலை கொடுத்து வாங்கிடுவான். இப்போ 6வது பாவத்தில் போய் இங்கே லாக் ஆகிடுச்சு சந்திரன்னா கடன் கொடுத்து ஏமாந்துடுவான். 8வது பாவத்தில் போய் மாட்டிக்கிச்சுன்னா சொத்துக்கள் லிட்டிகேஷன் பிரச்சனை லாக் ஆகிடுச்சு, உங்கள் காசு எல்லாமே இங்கே லாக் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா சரியாக இருக்கும், சரிங்களா? கண்டிப்பாக சொத்து. அதே போல் சந்திரனுக்கு அது அம்மாவா, அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸு, அதுக்காக நீங்கள் செலவு பண்ணீங்க, உங்கள் பொருளாதாரம் அதில் கடைஞ்சிட்டு இருக்கீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் கீழே கெட்டு போயிட மாட்டேன், ஏன்னா குரு பொருளாதாரத்தை கொடுத்துட்டாரு, சந்திர புத்தியில் லாக்கு, அவ்வளோதான் மேட்டர். சந்திரன் சாரத்தில் கிரகம் நின்னாலும் லாக்கு, சந்திரன் வீடு திசை சந்திர புத்தி நடந்தாலும் லாக்கு, சரியா? அப்போ இதை புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு ஸ்தானத்துக்குமே வெற்றி புள்ளி. நான் தான் சொன்னேன், அபிஜித்துங்கிறது லக்னத்துக்கு ஒன்று மட்டும் கிடையாது, 1, 4, 7, 10 எங்கே வேணால் இருக்கலாம், அது ரெண்டு இடத்துல கன்ஃபார்மாக இருக்கும், ரெண்டு இடம் கெடுக்கும், சரியா? இதை புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் வந்து ஒரு ரூலோட படிச்சுட்டு நிறுத்திக்கலாம், ஜோதிடத்தில் ஒரு ரூல் கிடையாதுங்க, ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கிற இடத்துல தான் ஜெயிக்க போகிறோம். இது அப்படியே நாங்கள் மார்க்கெட்டுக்கு அப்ளை பண்ணுவோம், வேறு மாதிரி இருக்கும், சரியா? இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டுனா யாராவது ஆய்வில் இருந்தீங்கன்னா அந்த ஆய்வை கரெக்டாக பண்ணி நீங்கள் ஜெயிச்சுக்கோங்க, சரியா? சரி, இதுதான் வெற்றி புள்ளி. வெற்றி புள்ளியோட